Welcome to Thumbtack today friends. Naam enai pathina oru superana visayatha patham paakaporam. Adhaadu pathina Google Pay app pathi idhukku munadi oru video potrena. So adla vandu pathina ekkachakkamana veru doubts ketranga. So andha doubt ella vandu clear pandra maari dhaan indha video vandu prepare pannirka. So indha video vandu ungalku romba interesting ah irukum. So appadi indha video vandu mudiyum bodhu ungalku pidichirundhana kandipa like pannunga, share pannunga, comment pannunga. Adhu mattum illama pudhiya friends marakama subscribe pannunga. Okay friends, vaanga video kulla poyiralam. So, முதல் கட்டமா இந்த வீடியோ வாட்ச் பண்றதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நீங்க வந்து இதுவரைக்கும் Google Pay app வந்து யூஸ் பண்ணாதவரா இருந்தா நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துறேன். சோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க உங்க Google Pay அக்கவுண்ட வந்து உங்க மொபைல் ஃபோன்ல இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்க. சோ நிறைய பேர் கேட்டிருந்த அதிகமான டவுட் என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்க பேங்க் அக்கவுண்ட் வந்து ப்ராப்பரா Google Pay அக்கவுண்ட்ல வந்து ஆட் ஆகலன்னு சொல்லிருந்தாங்க. சோ அதுக்கான காரணம் என்னவா இருக்கு? முதல்ல வந்து பாத்தீங்கன்னா செக் பண்ண வேண்டியது என்னன்னா உங்க ஃபோன் நம்பர், அதாவது நீங்க Google Pay க்கு கொடுத்திருக்க ஃபோன் நம்பர் வந்து உங்க பேங்க் அக்கவுண்ட்க்கு கொடுத்திருக்கீங்களா? சோ இத வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். அதாவது நீங்க கொடுத்திருக்க ஃபோன் நம்பர் தான உங்க பேங்க் அக்கவுண்ட்ல அந்த பேங்க் அக்கவுண்டோட அட்டாச் ஆயிருக்கு. சோ இந்த விஷயத்தை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். சோ அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க வந்து யூஸ் பண்ற ஆப் Google Pay ஆப் வந்து பாத்தீங்கன்னா லேட்டஸ்ட் வெர்ஷனானு ஒன்னு செக் பண்ணிக்கோங்க. சோ அது வந்து லேட்டஸ்ட் கரண்ட் வெர்ஷனா இருந்துச்சுன்னா எந்த ப்ராப்ளமே கிடையாது. ஓல்டு வெர்ஷனா இருந்துச்சுன்னா இந்த மாதிரிப்பட்ட ப்ராப்ளம்ஸ் வர வாய்ப்புகள் இருக்கு. சோ அதை வந்து செக் பண்ணிக்கோங்க. சோ அப்படி ஒரு உங்களுக்கு லேட்டஸ்ட் வெர்ஷன் இல்லாம இருந்துச்சுன்னா நீங்க வந்து அந்த ஆப் வந்து ஒரு அன்இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் மறுபடியும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துறேன். சோ அதை கிளிக் பண்ணி நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா Play Store க்கு போயிட்டு நீங்க Google Pay ஆப் டைப் பண்ணி நீங்க வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். சோ ரீஇன்ஸ்டால் பண்ணி அதை வந்து லேட்டஸ்ட் வெர்ஷனான Google Pay ஆப்பை வந்து நீங்க மாத்திக்கோங்க. சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ற ப்ராசஸை வந்து நீங்க செக் பண்ணிக்கோங்க. சோ இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மூணாவது கட்டமா நீங்க பேங்க் அக்கௌண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணும்போது பாத்தீங்கன்னா சம்டைம்ஸ் பாத்தீங்கன்னா அவங்க பேங்க் சைடுல வந்து அதாவது உங்களுக்கு உங்க Google Payல இருந்து உங்களுக்காக ரிக்வெஸ்ட் மெசேஜ் அங்க போகும். சோ அந்த டைம்ல பாத்தீங்கன்னா அந்த பேங்க்குள்ள இருக்க சர்வர் இல்லைன்னா டிராஃபிக் அந்த மார்னிங் டைம் பார்த்தீங்கன்னா அதிகமான டிரான்சாக்ஷன் நடக்கிற டைமில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிராஃபிக் ப்ராப்ளம் இருக்கும். ஸோ நெட்ஒர்க் ப்ராப்ளம்னே சொல்லலாம். ஸோ அந்த டைம் பார்த்தீங்கன்னா அவங்க சைட்லேருந்து பெர்மிஷன் கொடுக்குறதுக்கு சம்டைம்ஸ் டஃப்பாக இருக்கும். ஸோ அந்த டைம் பார்த்தீங்கன்னா இந்த சர்வர்ஸ் வந்து ப்ராப்பராக வந்து இதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணாது. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 1 or 2 or 3 hours கழிச்சிட்டு நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி 3 ட்ரபிளும் இந்த மேக்ஸிமம் பர்சனுக்கு வரும். ஸோ அதுக்கு மேலே உங்களுக்கு ட்ரபிள் வந்துச்சுன்னா நீங்கள் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன். அதாவது பார்த்தீங்கன்னா Google Payயோட இந்தியன் கஸ்டமர் கேர் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் வந்து கால் பண்ணி ஜஸ்ட் உங்கள் டவுட் உங்கள் கொரியை வந்து நீங்கள் சொன்னாலே போதும். நான் சொல்கிறத விட அவங்க ப்ராப்பரான ரெஸ்பான்ஸ் அதுக்கு கொடுத்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட் அட்டாச் ஆகுறது என்ன ப்ராப்ளம் இருக்கோ அவங்க ப்ராப்பராக வந்து சால்வ் பண்ணி தருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோஸில் வந்து அதிகமாக வந்த கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா OTP மெசேஜ், அதாவது ப்ராப்பராக வந்து OTP மெசேஜ் வந்து வரமாட்டேன்னு சொன்னாங்க. ஸோ இதுக்கான வீடியோ நான் ஏற்கனவே வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கேன். ஸோ 1-2 வீடியோக்கு முன்னாடி தான் அந்த வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இல்லைன்னா அதில் என்ன ட்ரபிள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் ஃபோனில் மேக்ஸிமம் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதாவது உங்கள் ஆப்பில் வந்து எல்லா பர்மிஷனும் அலோ கொடுத்துருக்கீங்கன்னு செக் பண்ணிக்கணும். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா உங்கள் நெட்வொர்க் அதாவது உங்கள் சிம் கார்டு வந்து ப்ராப்பராக ரெஜிஸ்டர் ஆகிருக்கானு செக் பண்ணிக்கணும். அதாவது நீங்கள் ப்ராப்பராக ஈஸி பண்ணியிருக்கீங்களான்னு செக் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் ஃபோனில் வந்து ப்ராப்பராக நெட்வொர்க் செட்டிங்ஸ் வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ரீசெட் நெட்வொர்க் செட்டிங் கொடுத்து அதை வந்து ரீஃப்ரெஷ் பண்ணிக்கணும். இல்லைனா ஜஸ்ட் ஒரு ரீஸ்டார்ட் பண்ணி பார்க்க வேண்டியிருக்கும். இல்லைனா உங்கள் மொபைல் ஃபோன் வந்து ஏரோப்ளைன் மோடில் இருக்கான்னு செக் பண்ணிக்க வேண்டியிருக்கும். ஸோ இந்த மாதிரி OTP ப்ராப்ளம் வந்துச்சுன்னா ஸோ இந்த மெத்தடை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எந்த ரெஸ்பான்ஸ் இல்லைன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் கீழே வந்து கஸ்டமர் கேர் நம்பர் கொடுத்துருவேன். ஸோ அதில் உங்களுக்கு கால் பண்ணி நீங்கள் வந்து கேட்டுக்கோங்க. மேக்ஸிமம் பர்சனுக்கு OTP மெசேஜ் வந்துடும். ஸோ சம் நெட்வொர்க் ப்ராப்ளம்னால தான் இந்த OTP ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு வராமல் இருக்கும். ஸோ அதே ஒன்று நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டிருந்த ஒரு டவுட் என்னென்னா டெபிட் கார்டு இல்லைன்னா அதாவது டெபிட் கார்டு பின் வந்து ஸோ ரீசெண்டாக வர Google Pay ஆப்ல எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு டெபிட் கார்டுல வந்து லாஸ்ட் 6 நம்பர் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பைரி டேட்ஸ் இந்த டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்தா தான் Google Pay அக்கவுண்ட் கிரியேட் ஆகும். ஸோ இந்த டெபிட் கார்டு டீடைல்ஸ் இல்லைன்னா தயவு செய்து நீங்க ட்ரை பண்ணவே வேண்டாம். ஏன்னா வந்து Google Pay வந்து ப்ராப்பராக வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகாது. அதாவது Google Pay வந்து இப்போ அக்செப்ட் பண்ணிக்கல. டெபிட் கார்டு இருந்தால் அந்த டீடைல்ஸ் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ அது கொடுத்து தான் ஆகணும். அது முக்கியமான ஒரு விஷயம். மேக்ஸிமம் பேங்க் அக்கௌண்ட் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே ATM கார்டு இருக்கும். ஸோ அதை வந்து ட்ரை பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பாருங்க. ஸோ இதை போக பார்த்தீங்கன்னா வேறு என்ன ப்ராப்ளம் இருக்குன்னா சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Google Pay ஆப் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வேற ஒரு மொபைல் ஃபோனில் வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த டைம் வந்து நீங்கள் வந்து Google Pay ட்ரை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வராது. முக்கியமான விஷயம் நீங்கள் அப்படி மொபைல் ஃபோனை வந்து சேஞ்ச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் ஃபோன் நம்பர் ஏற்கனவே அந்த எந்த mobile phone number la use pannikalo so அதே mobile phone number வந்து நீங்க வந்து கரெக்ட்டா அந்த mobile phone ல போட்டுக்கணும் so ஏற்கனவே யூஸ் பண்ண mobile phone ல பாத்தீங்கன்னா ஒரு Gmail ID ல தான் நீங்க வந்து இந்த Google Pay வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்க so அதே Gmail ID வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து recent-ஆ எடுத்துக்க mobile phone ல வந்து நீங்க register பண்ணனும் so அந்த Gmail ID மூலமா தான் உங்களுக்கு Google Pay வந்து activate பண்ண முடியும் so வேற எந்த Gmail ID நீங்க அதல register பண்ணிருந்தானே so உங்களுக்கு அது வந்து ப்ராப்பரான ரெஸ்பான்ஸ் கொடுக்காது so ஏற்கனவே இருந்த mobile ல இருந்த Gmail ID மட்டும் தான் நீங்க வந்து புதிய mobile register பண்ணிக்கணும் சோ இது முக்கியமான விஷயம் சோ அப்படி ரெஜிஸ்டர் பண்ணி உங்க Google Pin வந்து ப்ராப்பரா இருந்துச்சுன்னா நீங்க கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணிக்கலாம் சோ இல்லனா உங்களுக்கு Google Pin மறந்துருச்சுனா நீங்க வந்து forget password கொடுத்து அத ட்ரை பண்ணிக்கலாம் அப்படி அது உங்களுக்கு பண்ண தெரியலனா நீங்க வந்து டைரக்ட் கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணி நீங்க ஹெல்ப் கேட்டா போதும் அவங்க சொல்லுவாங்க இல்லனா இதுக்கான வீடியோ வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோல போடுறேன் சோ கண்டிப்பா வந்து அத வந்து ட்ரை பண்ணி பாருங்க சோ மேக்ஸिमम ஆபீஸ் அத வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் சோ அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா லாஸ்டா வந்து ஒரு क्वेश्चन கேட்டிருந்தாங்க அதாவது பாத்தீங்கன்னா உங்க ஹிஸ்டரி அதாவது Google Pay ல இருக்க ஹிஸ்டரியை வந்து delete பண்ண முடியுமான்னு கேட்டிருந்தாங்க அதாவது ஏற்கனவே ட்ரான்ஸ்ஃபர் பண்ண பர்சனலா ட்ரான்ஸ்ஃபர் பண்ண அமௌண்ட் டீடைல்ஸ் வந்து delete பண்ண முடியுமான்னு கேட்டிருந்தாங்க முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா Google Pay ஆப்பை பொறுத்த வரைக்கும் நீங்க ட்ரான்சாக்ஷன் பண்ண ஹிஸ்டரியை வந்து delete பண்ண முடியாது பட் பண்ணிக்கலாம் பட் அதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து இந்த மாதிரி processல கிடையாது அது Google வேற ஒரு செட்டிங்ஸ்ல போய் தான் பண்ணிக்கணும் சோ Google Pay வந்து அதுக்கான permission கொடுத்திருக்க deletingங்கற ஆப்ஷனுக்கு கொடுக்கல நீங்க ட்ரான்சாக்ஷன் பண்ண அமௌண்ட் வந்து கண்டிப்பா அந்த டீடைல்ஸ்ல இருக்கு ஏனா மேக்ஸिमम அது ட்ரான்சாக்ஷன் பண்ண அமௌண்ட் அந்த டீடைல்ஸ் இருக்குது ரொம்பவே நல்லது அதாவது அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகலனா சோ உங்களுக்கு இந்த ஹிஸ்டரியை வச்சு உங்களுக்கு நீங்க வந்து Google Pay customer service கிட்ட பேச கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சோ ஓகே फ्रेंड्स maximum of doubt எல்லாருக்குமே clear ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் சோ சப்போஸ் உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்தா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அதுக்கான வீடியோ நான் நெக்ஸ்ட் வீடியோல போடுறேன் அது மட்டும் இல்ல இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாம புதிய फ्रेंड्स மறக்காம subscribe பண்ணுங்க Google Pay ஆப்போட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன் சோ அந்த ஆப் யூஸ் பண்ணாதவங்க நீங்க அத click பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க ஓகே फ्रेंड्स பை நெக்ஸ்ட் வீடியோல நல்ல கனெக்ட் மீட் பண்ற பை फ्रेंड्स பை